என்னை இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கும் என்னோட ப்ரெஸ், என்னோட மீடியா மக்களுக்கு. ஏன்னா இது ஸ்டூடியோ 9 10வது வருஷம் என்ட்ரிங். ஸோ ஒரு 9க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு. அப்படியே ஏன்னா சினிமாவை பற்றி சொல்லுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி உள்ளே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து அப்படியே ஒரு தயாரிப்பாளராகி, நான் எதுக்கு உள்ளே வந்தேனோ, சினிமாவுக்குள்ளே வந்தேனோ, ஒரு நடிகனா பாலா சாரோட படத்தில் அறிமுகமாகி, ஸோ அப்படியே வில்லன் ஹீரோ கேரக்டர் அப்படியே வரும்போது ஒரு ஸ்டேஜ் வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருந்திருக்கீங்க, என்றைக்குமே இன்னமும் இருப்பீங்க. எதிர்வினையாற்று இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு கேஜிஎஃப்பில் ஒரு டைலாக் வரும், அம்மாவோட சக்திக்கு மேலே எதுவுமே இல்லைடான்னு. உண்மையிலேயே அலெக்ஸுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இந்த மாதிரி அவர் அம்மா கிடச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அலெக்ஸ். அனிதா மேடம் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க, அவங்களுக்காக தான் அந்த படம் ஒத்துக்கிட்டேன். வந்தோடனே படம் ஸ்கிரிப்ட் பண்ணோடனே வந்து அலெக்ஸ் சொன்னால் அந்த மாதிரி, ஆனால் அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கு, அதை நீங்கள் பண்ணணுண்ணா அப்படின்னு. அக்கா அனிதா அக்கா சொன்னாங்க, நீங்கள் பண்ணுங்கள் தம்பி அப்படின்னு. கண்டிப்பாக அக்கா, உங்களுக்காக நான் 100% பண்ணுறேன் அப்படின்னு. நான் ஏதோ யோசித்தேன், சரி தம்பி ஏதோ டாக்டராக இருக்கானு, என்ன இது ஒன்றும் புரியல எனக்கு, எப்படி எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப யோசித்தேன். பட் ஒரு ஒரு விஷயம் அவர் சொன்ன விதம், அந்த கதை சொல்லி முடித்தோடனே சரி இவர் வந்து 100% பண்ணிடுவாப்பில். ஏன்னா இவரை சுற்றி எப்படி ஒரு யங் டீம், ஒரு பக்கா டீம் அவருக்குள்ளே செட் பண்ணி வச்சுக்கிட்டார் தம்பி இன்னொரு டைரக்டர். ஸோ அதை தவிர இந்த படத்துக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நான் சொன்னோடனே அவர் கதை சொல்லி முடித்தோடனே நான் சொன்னேன், எனக்கு ஒரு கேமராமேன் இருக்கார், நான் ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணார் என்னைய, லாஸ்ட் படத்தில் அவரை ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ லேட்டஸ்ட் இப்போ கரண்டில் என்ன ட்ரெண்ட் கேமரா இருக்கோ அதை ஹேண்டில் பண்ணுறவர், உனக்கு நல்ல ஒரு டோட்டல் பேக்கேஜாக கிடைக்கும், லைட்டிங் ஐட்டிங் எல்லாமே எல்இடி இது இதுன்னு வேறு லெவலில் ஒரு இருக்கும், உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே மனோஜ் இது பண்ணோம். ரொம்ப டேலண்டட் ஆள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னு பார்க்காதீங்க, தலையோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அஜித் சாரோட சின்ன வயசுலேருந்து அவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து அவர் கூட இருக்கார், இன்றைக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். ஸோ அந்த தன்மை அவருக்கு இருக்குது. ஸோ அப்படி இந்த டீம் ஒரு, ஏன்னா நம்ம எனக்கு ஒரு வித்தியாசமான லுக்கு இருக்கணும், நார்மலாக எல்லா இதுலேயும் 8 படம் போலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்காக ஒரு லுக் பண்ணலாம் சொல்லிட்டு காண்டாக்ட் லென்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம், ரொம்ப நல்ல கண்டென்ட் தம்பி ட்ரை பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல விஷயம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் உண்டு தம்பி என்கிட்ட சொல்லலை, லிப் லாக் பண்ணியிருக்காரு 3 இடத்துல. ஆமாம்மா, அதை அவர் சொல்லவே இல்லை. படம் யூஏ வாங்கிடுவார், வாங்கிடுவீல்ல சரி. ஏன்னா தப்பு கிடையாதுங்க, நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது தேட்டரில் அப்படி இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது அது ஊன்னு சவுண்டு கொடுப்பாங்க, இப்போல்லாம் ஒன்றுமே தெரியல. நேற்று நம்ம துருவா படம் பார்க்குறேன், அது ஒரு 4-5 இடத்துல வருது. ஏன்னா இப்போ தப்பு கிடையாது, அது ஒரு ஒரு அன்பு தானே, அதனால் நீ பண்ணலாம் தப்பு. அண்ட் சனம் செட்டி ஹீரோயின் அவங்கள பற்றி சொன்னோன்னா, ஒரு நல்ல ஒரு க்யூட் பப்ளி ஹீரோயின், அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில். அண்ட் ஒன் மோர் கேர்ள் லக்ஷ்மி பிரியான்னு, ஆல் தி பெஸ்ட்மா. அண்ட் சம்பத் நல்ல, அந்த காலத்திலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். என்ன அந்த காலத்துலன்னா நான் பார்த்த ஜென்ரேஷன்,
நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஒரு பாசம், அன்பு, அந்த ஒரு மரியாதை, இவங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்கும். நம்ம நினச்சதை வந்து, ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் நம்ம வந்து எதிர்பார்ப்போம், இப்படி நடிக்கணும் அப்படி நடிக்கணும்னு. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோசப் படத்துக்காக வெயிட்டு போட்டுட்டு அதுக்கு தாடியை வச்சுட்டு நான் தான் இன்றைக்கி இன்னைக்கு கொஞ்சம், ஏன்னா பாலா சார் சொல்லுவார், உன் லுக்கு வெளியே தெரியக்கூடாதுரா, நம்மளால் அப்படி இருக்க முடியல. இந்த பாருங்கள், ஒரு ஒரு விஷயம் ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எலெக்ஷன் வருது, என்னை கேட்டாங்க சார் நீ நிற்கணும் சார், ஒரு ரெகுலராக இவங்களே நின்றுட்டுருக்காங்க. தப்பு கிடையாது, நல்லது பண்ணும்போது நிற்கலாம், ரெகுலராக நிற்கலாம். பட் சில விஷயங்கள் வந்து தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், நடிகர்கள் எல்லாமே இது ஒரு குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தில் வந்து சில நேரம் சங்கடங்கள் வரும், ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும். ஏன்னா என்னோட முழுக்க முழுக்க என்னோட எண்ணம் வந்து யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நோக்கம்தான். அந்த நோக்கத்தோடு தான் நம்ம வந்து கவுன்சிலில் நின்றோம். சில விஷயங்கள் அதில் ஒரு கசப்பான சம்பவங்கள் ஆகிப்போச்சு. இன்னும் கவுன்சில் அப்படி இருக்கிறது ரொம்ப வருத்தம். அதே மாதிரி நடிகர் சங்கம் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய வருத்தம். அது என்ன கட்டடம் அப்படியே நிற்கிது, அந்த பிரச்சனையும் இருக்குது. ஸோ விநியோகஸ்தர் சங்கம் நம்மளுக்கு இந்த மோனோபொலி ஒரே ஏரியா மெயின்டைன் பண்ணிட்டு எல்லாம் வந்து, அதாவது பேசணும் இந்த இடம் பேசக்கூடாது, பட் இருந்தாலும் இதுவும் சினிமா சம்மந்தம். ஏன்னா அங்கே நல்லா இருந்தால் தான் இங்கே நல்லா இருக்க முடியும், இங்கே நல்லா இருந்தால் தான் அங்கே நல்லா இருக்க முடியும். ஸோ ஒருங்கிணைச்சு இதெல்லாம் ஒரே குடும்பம், டிஸ்ட்ரிபியூட்டர், கவுன்சிலாகும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாமே ஒரே குடும்பம். ஏன்னா ஜாக்வார் தங்க சாருக்கு தெரியும், ஏன்னா அது நல்லா இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக வந்து, ஏன்னா மேலும் மேலும் நம்ம ஒரு 10 வருஷமாக அந்த சினிமாவில் இருக்கோம், அந்த உரிமையில் நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வாழணும், எல்லாரையும் வாழ வைக்கணும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து அணுகுமுறை வந்து பஞ்சாயத்தாக இருக்கக்கூடாது, கட்ட பஞ்சாயத்தாக இருக்கக்கூடாது, அது தப்பு. உட்காந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செட்டில்மெண்ட்டுன்னு யார் பேசுகிறக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா எங்கள் நான் இன்றைக்கி நேற்று சினிமாவில் இல்லை, நான் 30 வருஷமாக வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எனக்கு தெரியும் சினிமா என்னென்னு. எங்கள் அப்பா, ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அப்பா சினிமா எடுத்தவர், ஃபினான்ஸ் பண்ணவர், விநியோகம் பண்ணவர். ஸோ அதனால் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம எதுவும் விடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களுக்கு ஒரு ஒருங்கிணைஞ்சு எல்லோரும், அந்த தனஜெயன் சாருக்கெல்லாம் தெரியும், இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். அவரெல்லாம் வந்து ரொம்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேதர் பண்ணிக்கணும். ஜாக்வார் சார் சார் உங்களை மாதிரிலாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் அனுசரித்து இருந்து ஒரு சினிமா வாழ வச்சாலே போதும், நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் எதிர்பார்க்கல. நிம்மதியாக ஒரு படம், நல்ல படம், எல்லாருக்கும் தேட்டர் கிடச்சி, அதை தான் நான் விஷால்கிட்ட சொன்னேன், ஏ எல்லாத்துக்கும் தேட்டர் கிடைக்கும்டா, சின்ன படம் ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது அட்லீஸ்ட் அதில் ஒரு 15-20% சின்ன படம் கிடச்சின்னா முட்டி மோதி அதுதான் புழைச்சிக்கிறோம். அதை விட்டுட்டு அதையும் போட்டு அழித்து பெரிய படமே எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஓடணும்னா என்ன, மேலே இருக்கிறவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க கீழே போயிட்டே இருப்பாங்க, எவனும் ப்ரொடியூஸ் பண்ண வரவே மாட்டான். நாளைக்கு 4 பேர் வந்து இந்த மாதிரி அம்மா வந்து பிள்ளையோட ஆசைக்காக வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு 2-3 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு படம் எடுத்திருக்காங்க, நாளைக்கு போய் தேட்டரில் சேர்ந்தால் தான் அது வந்து அவங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து பண்ணணும், பிள்ளைக்குள்ள திறமையும் வெளியே தெரியணும் அப்படிங்கிறது வந்து இது. ஆனால் அது இல்லாமல் தேட்டரே கிடைக்காம ஒரு 75 தேட்டர் பேருக்கு, அதுக்கு காலையில் மட்டும் ஷோ, எவனும் வரமாட்டான், 4 லவர்ஸ், 4 பாப்கார்னை வச்சுட்டு ஓரமாக உட்காருவான். ஸோ இதுக்கு நீங்கள் படம் எடுத்து எப்படி ஷேர் கிடைக்கும் உங்களுக்கு? அதில் 50% தேட்டருக்கு, மிச்சம் உள்ளது 50%, அது மிஞ்சி கிஞ்சி கால்குலேஷன் பண்ணி கமிஷன் பண்ணி வெளியே வரும்போது 30%. ஸோ இங்கே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்ட பணத்தில் 10% கூட வராது. ஒரு நல்ல படங்கள் போய் எல்லாரும் பார்த்தாதான் அதோட இது. இன்றைக்கி இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, இந்தி ரைட்ஸ் இருக்குது, எஃப்எம்எஸ் இருக்குது, ஆல் எல்லா ரைட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு படம் நீ ஜெயிச்சுன்னா இன்றைக்கும் நான் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அவட ரைட்ஸை விற்றுட்டுருக்கோம், சைனீஸ் ஒரு நல்ல படங்கள் நின்றும் 10-12 வருஷம் ஆனாலும் அது பாட்டுக்கு நம்மளுக்கு நம்மளை சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த சாம்பியன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான், எங்கள் அக்கா வந்து அவரோட பிள்ளை, அதே இதே இவங்களை மாதிரியே தான் அக்கா வந்து அக்கா பையனை வச்சு ஒரு படம் பண்ணண்டான்னு சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், அக்கா பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணு அப்படின்னு. 5.5 கோடி 6 கோடி ரூபா ஆச்சு அப்படின்னு. 5.5 கோடி 6 கோடினா ஆமாம், சுசீந்திரன் சாரை வச்சு பண்ணும்போது பெரிய பட்ஜெட்டில் வந்து நிற்கும். அதை கொண்டு போய் நம்ம தேட்டரில் போட்டு திருப்பி ஒரு 200-150 தேட்டரில் இதாகி அது ரீச் ஆகி இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கவனித்து நம்ம எடுக்கணும். நம்ம அதுதான் இப்போ இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் வந்து ப்ராப்பராக போய் எல்லாருக்கும் சேரணும்.
அதுக்கு வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஸோ இது ஜென்ரலாக மேடம் நான் வந்து நான் இது நம்ம எல்லாத்துலேயும் இருக்கோம், அது பேசி தான் ஆகணும், தப்பாக நினைக்காதீங்க. ஆமாம். ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து இந்த படத்துக்கு வேணும். ஏன்னா நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும், நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஸோ உங்களோட ஒத்துழைப்பு வந்தவர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.